எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னோட வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸஸ். நாங்கள் எந்தெந்த தேட்டரில் போய் என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் அப்படின்றது தான் காட்டலான் இருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பிவிஆர் தேட்டர் ஃபார்மேட்ஸ் என்னென்னு பார்ப்போம். முதல்ல எப்பா இத்தனை ஃபார்மேட் வச்சுருக்காங்க? ஸோ பிஎக்ஸ்எல், 4D. 4D வந்துட்டு ஜாலியான விஷயம்ப்பா. கீழே புசு புசுன்ட்டு தண்ணி அடிப்பாங்க, காற்று அடிப்பாங்க, அப்படியே சுற்றி சுற்றி சவுண்டாக வரும், ஜாலியாக இருக்கும். ஐஸ் வந்துட்டு நம்ம நார்மல் ஸ்க்ரீன் பார்க்குற மாதிரி, நார்மல் ஸ்க்ரீன் இல்லாமல் வந்து எல்இடி ஸ்க்ரீன் ஃபுல்லாக நம்ம பார்க்குறது. அப்புறம் ப்ளே ஹவுஸ் வந்துட்டு கிட்ஸுக்கு கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற இடம் அதுதான். நல்லா இந்த சறுக்கு மரம்லாம் வச்சு கலர்ஃபுல்லாக வச்சுருப்பாங்க தேட்டர். ஸோ இது ஃபுல்லாக நம்மளால் பார்க்க முடியுமா அப்படின்னு தெரியல. ஸோ நாங்கள் பார்த்த ஒரு 2-3 வந்துட்டு நாங்கள் இந்த வீடியோவில் காட்டுறோம். ஸோ இது எக்ஸ்எல், இது ஐஸ், இது ப்ளே ஹவுஸ். ஸோ நம்ம இதை ஃபுல்லாக பார்க்கலனாலும் நம்மளால் முடிஞ்ச ஒரு 2-3 ஸ்க்ரீன்ஸை பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். வாங்க, அப்படியே காலையில் எழுந்திரிச்சு ஒரு பிளானே இல்லாமல் குடுகுடுன்னு கிளம்பி வந்து மெட்ரோவில் நின்னா நமக்கு பிடிச்ச கிட்கேட்டு போட்டு ட்ரெயின் வந்துச்சு. அப்படியே வெயிட் பண்ணி சட்டு சட்டுன்னு ஏறி அடுத்த ஸ்டேஷனுக்கு போய் அடுத்த ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணி ஜும்முன்னு வர்ற ட்ரெயினில் அப்படியே போகலாம் அப்படி சொல்லி ஏறி, எப்பா எங்கடா போகிறீங்க, எங்கே தாண்டா போகிறீங்க எல்லோரும் அப்படின்னு கேட்குற அளவுக்கு கூட்டம் கைஸ். அப்படியே மாலுக்கு வந்தோம். மாலு திறக்கிறதுக்கு முன்னாடியே மாலு வந்து திறந்தோடனே மொத ஆளாக உள்ளே பூந்துட்டோம். நாங்கள் பூந்த உடனே நமக்கு பசிக்குமா இல்லையா காலையில், அதனால மெட்டி பூந்துட்டோம். மெட்டியில் போய் நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே பிவிஆருக்கு போவோம். நம்ம இப்போ பார்க்க போகிற ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா டைரக்டர்ஸ் கட். அப்படியே உள்ளே போயிட்டு பாருங்களேன், ஒரு மாதிரி உள்ளே போகும்போது எப்படி லக்ஸூரியஸாக வச்சுருக்காங்க, பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. நார்மலாக வந்துட்டு தேட்டரை விட பிவிஆரில் ஒரு மாதிரி ரொம்ப லக்ஸூரியஸாக ஆம்பியன்ஸே நல்லா இருக்குல்ல பார்க்கும்போது உள்ளே போகிறதுக்கு. அப்படியே உள்ளே போகும், அப்படியே நடப்போம். எல்லா பக்கமும் ஒரே பக்கமாக இருக்குது. அடுத்து லான்ச் பாருங்களேன், நல்லா சோஃபா போட்டு நல்லா வெயிட் பண்ணுறதுக்கு வந்துட்டு நம்ம வருத்தமே பட முடியாத அளவுக்கு ஒரு வெயிட்டிங் ஏரியா. எவ்வளோ நேரம் வேணாலும் உட்காந்து நாங்கள் வெயிட் பண்ணுறோம்டா அப்படின்னு வெயிட் பண்ணலாம் அந்த லான்ச்சில். அப்படிப்பட்ட லான்ச்சு, பக்கத்துலேயே பாப்கார்ன் 400 ரூபா. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து சாப்பிடுங்க. பா ஷாருக்ஜி ஒரு நல்ல பாட்டு போட்டு லாஞ்சிலே உட்காந்தா தேட்டருக்கு போகிறத விட லாஞ்சிலே உட்காந்து படம் பார்த்துடலாம் அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. இன்னும் நம்ம தேட்டருக்கு போகணும், இல்லைனா தேட்டரை விட்டு வெளியே துரத்திடுவாங்க நம்மளை. அப்படியே உள்ளே போவோம், வெளியே இருந்து சுற்றிக்கிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு உள்ளே செல்வோம். ஹேய், உள்ளே போனா வாவ், நல்லா அந்த சீட்ஸ் பாருங்களேன், ஒரு மாதிரி நல்ல கம்ஃபர்டபுளாக, நல்லா ஐ மீன் நல்லா சாஞ்சிக்கலாம், நல்லா காலை நீட்டிக்கலாம். அந்த பக்கத்தில் டேபிள் லேம்ப்பு, பிளாங்கெட்டு வித் பில்லோ, கம்ஃபர்டபுளான ஒரு சீட். இப்படி தான் படத்தை பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம தேட்டரை விட்டு வெளியே வர மாட்டோம். அப்படிப்பட்ட ஏரியாவாக இருக்குது இந்த ஏரியா, ரொம்ப நல்லா இருக்குது பார்க்க. உட்காந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். பார்பி, சரி நடுவில் இந்த ரெஸ்ட் ரூமையாவது காட்டுவோம் அப்படின்னு பார்த்தா ரெஸ்ட் ரூம் வேறு லெவலில் இருக்குது. ரெஸ்ட் ரூமை பாருங்களேன், இத்தனை கண்ணாடி வச்சு ஒரு மாதிரி ஏதோ ஃபாரின் உள்ள வந்த மாதிரி இருக்குது, நம்ம இந்தியாவில் இருக்கான்ற மாதிரியே இல்லை. அடுத்து நம்ம போகிறது என்னென்னா ஸ்க்ரீன் எக்ஸ்.
ஸ்க்ரீன் எக்ஸ் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இது ஒரு மூணு இடத்துல தான் இருக்குது. ஸோ எதுக்கு விட்டுவப்பானே, நம்மளும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸை பண்ணிடுவோம் அப்படின்ட்டு அப்படியே உள்ளே போகிறோம். ஸோ இந்த ஸ்க்ரீன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 270 டிகிரி ஸ்க்ரீன். உள்ளே போவோம், அப்படியே பொறுமையாக படி ஏறி சீட்டை தேடி உட்காரும். இதில் சீட் எப்படி பார்க்க இருக்குது அப்படின்லாம் வந்துட்டு ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க. சீட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் இருந்தது இப்படி இருந்தாலும். ஸோ அப்படியே போயிட்டு ஏறி சீட்டில் உட்காருவோம். உட்காந்து சுற்றி பார்த்தா நேராகவும் ஸ்க்ரீனு, சைட்லேயும் ஸ்க்ரீனு. என்னடா இது, எப்படிடா இதை ஓட்டுவீங்க அப்படின்னு பார்த்தா எல்லா பக்கமும் ஓடுது படம். என்னத்தை சொல்கிறது நாங்க. அடுத்து நம்ம வேவ் சினிமாஸ் வந்திருக்கோம். வேவ் சினிமாஸ் எதுக்குடா வந்து அப்படின்னு கேட்டா, தளபதி விஜயோட லியோ மூவி பார்க்கறதுக்கு. ஸோ எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டே நைட் ஷோ கிடச்சிது. ஸோ அதனால அப்படி நைட் ஷோ பார்த்துட்டு வேற லெவலில் அப்படியே கத்தி தளபதி பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு கிளம்பியாச்சு. அடுத்த நாள் அப்படி பிவிஆர் நைட் ஷோவுக்கு வந்தோம். எதுக்கடா திருப்பியும் பிவிஆர் வந்திருக்கீங்க, என்னடா பார்க்க போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் நன் மூவி பார்க்க போகிறோம். அப்படியே ஜாலியாக நைட்டு வந்து நன் மூவி பார்த்துட்டு எங்களோட ஜாலி பண்ணிட்டு போகலான்னு வந்திருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நீங்களும் இந்த மாதிரி நிறையா தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். பாய் காய்ஸ்.